अर्थिकल्पित कल्पोयम् प्रत्यर्थि गजकेसरी व्यासतीर्थ गुरुर्भव्या तस्मदिष्टार्थ सिद्धे அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜ கேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன்தான். இன்றைய நாள் நவம்பர் 4ஆம் தேதி 2023 சனிக்கிழமை சோபக்கிருதரிடம் ஐப்பசி மாதம் 18ஆம் திருநாள் பூச நட்சத்திரம் கடகராசி சப்தமி திதி தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டும் வெள்ளம் சாப்பிட்டு போங்க, மனசுக்கு நிம்மதி தரும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டில் ரொம்ப முக்கியமாக சண்டைகள் எல்லாம் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா வீடு அப்படிங்கிறது சுகஸ்தானம் 4ஆம் இடம், அதில் சனி நின்ற நட்சத்திரம் செவ்வாய் தொடர்பு வக்கரம் பெற்றக்கூடிய கதில் இருக்கிறதுனால தேவையில்லாத பழைய பிரச்சனையும் இப்போ கொண்டு வந்து அந்த நாளில் அந்த டேட்டில் இது இப்படி சொன்னீங்களே ஏன் எனக்கு மட்டும் சொல்லலை அப்படின்னு தேவையில்லாமல் உங்களை கார்னர் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சண்டைகள் சச்சரவுகள் இல்லாமல் இருக்கிறது நல்லது. அம்மாவுடைய மாத்ரு காரகன் சொல்லக்கூடிய 4ஆம் பாவம். ஸோ அம்மாவுடைய உடல்நிலைகளை கவனமாக இருக்கணும். பிபி எகிராம் பார்த்துக்கிறது நல்லது. முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டனம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். கேட்டதே 2 தடவை கேட்கறது, ரெஸ்ட்லெஸ்னஸ் உருவாகிறது, ஃபோனில் 2 தடவை 3 தடவை ஒரே விஷயத்துக்கு கால் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கிறது நல்லது. தேவையில்லாத மனக்குழப்பங்கள் கிளேசங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டனம் பச்சை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இனிமையான பேச்சுங்கிறது கண்டிக்க தேவைப்படக்கூடிய நாள்னு சொல்லலாம். இனிமையான பேச்சு ஏன் தேவைப்படும்? 2ஆம் இடத்துல பொதுவாக சனி நின்ற நட்சத்திரம் செவ்வாய் வக்கரகதியில் இருக்கனால தப்பு தப்பாக பேசுறது, தப்பான புரிதலில் பேசுறது, தேவையில்லாமல் லூஸ் ஸ்டாக் போடுறது இதெல்லாம் நடக்க வேண்டிய நாள். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த விதமான பேச்சுவார்த்தைகளாக இருந்தாலும் சரி, 1-2 தடவை திங்க் பண்ணி பேசுறது நல்லது. இல்லைன்னா மௌன விரதம் இருக்கிறது நல்ல ஒரு வாய்ப்புகளை தேடித்தரும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பஞ்சமுகி ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டிலும் கிரேனர். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அத்தனையுமே ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருந்தாலும் 1-2 தடவை ஃபெயில் ஆகி தான் மறுபடியும் ஜெயிக்கும். தலைவலி, வேதனைகள், தேவையில்லாத மனக்கசப்புகள், அம்மாவுடைய சங்கடங்கள், ரத்த பந்த உறவுகள் மூலியமாக, சொந்த பந்தங்கள் மூலியமாக சின்ன சின்ன சண்டங்கனம் குடுவாகி அதுக்கப்புறம் சரியாகக்கூடிய நாள். அந்த நாளில் பொதுவாகவே கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்தோம்னா பிரச்சனைகள் பெருசாகாமல் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கணும். எல்லை காவல் தெய்வங்களில் முனீஸ்வரன் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருநீல நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கால் பாதங்களில் வலி வேதனைகள் ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு படுக்கையில் பிரச்சனைகள் கொடுக்கலாம், அதாவது பெட்டில் பிரச்சனை கொடுக்கலாம், இல்லை ஏதாவது டிஸ்டர்பன்ஸ், மஸ்கிட்டோஸ் கூட டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம், கொசு தொல்லை தாங்க முடியலப்பாங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சங்கடம் கொடுக்கும். இல்லை படுக்க போகிற நேரத்தில் தேவையில்லாத ஒரு தண்டமான ஒரு டாப்பிக்கை பேசி நம்மளை மனசை கஷ்டப்படுத்தி தூங்க விடாமல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. என்னதான் இருந்தாலும் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றது, நல்ல தூக்கம் இருக்கிறது ரொம்ப முக்கியமான அவசியமான ஒன்று. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்களில் ரொம்ப முக்கியமான தெய்வ வழிபாடு கற்பக விநாயகர் வழிபாடு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டிலும் பச்சை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக தொந்தரைகள் ஏற்படும், மூத்தவங்க மூலியமாக வாக்குவாதங்கள் ஏற்படும். அவசியமே இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள் கூட இது பண்ணணுமா அப்படிங்கிற எண்ணம் உருவாகும். ஸோ முடிஞ்ச அளவுக்குடைய கையிருப்பு பணத்தை செலவு பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இல்லைன்னா செலவு பண்ணுறது தண்டமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், டபுள் டபுளாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். உண்மையாக தேவையா என்னையங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அவசரமாக இல்லாமல் பிரச்சனை பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்களில் ரொம்ப முக்கியமான வழிபாடுன்னு சொல்கிறது ஐயனார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். ராசியாண்டிடம் சிகப்பு நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த எக்ஸப்ட் ஸ்கிராப் பிஸ்னஸ், செகண்ட் ஹேண்ட் பிஸ்னஸ், இரும்பு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், மற்ற எல்லா பிஸ்னஸுமே பிரச்சனை தான். இந்த நாள் வந்து வேலைகளில் சரியான குடைச்சல் இருக்கும், சரியான டென்ஷன் இருக்கும். ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களுக்குலாம் தப்பு தப்பாக ப்ரொடக்ஷன் பண்ணுறது, எல்லாமே ரபுள் டபுளாக செய்கிறது, எந்த விஷயத்தையுமே கவனமாக இருக்கணும். ரொம்ப முக்கியமானது இந்த உணவுப் பொருள் சார்ந்த எந்த ஒரு பிஸ்னஸில் நீங்கள் இருந்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, நிறைய பேர்கிட்ட தேவையில்லாமல் பேச்சு வாங்க வேண்டிய நிலைமை ஏற்படும். கொஞ்சம் பார்த்து அக்கறையை நடந்துகொள்வது, கவனமாக நடந்து கொள்வது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்களில் ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அம்மா அப்பாவுடைய உடல்நிலைகள் தெய்வமே கிடையாதுங்கிற ஒரு எண்ணம், எல்லாத்து மேலேயும் கோபம், உடம்புல உப்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குனால முழுக்க முழுக்க பயங்கரமாக வேர்க்கும். இதெல்லாம் வந்து இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய நாள். வேர்க்கிறது தப்பு கிடையாது, எதனால் வேர்க்கிறதுன்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக நீங்கள் பண்ண வேண்டியது எல்லை காவல் தெய்வங்களில் வழிபாடு செய்வது துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி எல்லாமே திறன்பட சமாளிக்கிறது, எல்லாமே ஜெயிக்கிறது. அவசியமான விஷயங்கள் மட்டுமே நம்ம பார்த்து கொள்வது, தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக ஜெயிக்கும். இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டவங்க, ஏசி மெக்கானிக்காக இருக்கிறவங்க, அத்தியாவசியமான வேலைகள் இருக்கக்கூடிய நபர்கள், துப்புரவு தொழிலாளர்களுக்கு சூப்பரான நாள், பிரம்மாண்டமான நாளாக இருக்கும். மற்றவங்களெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்தவர்களுக்கு, அதாவது எதிர்த்துள்ளக்கூடிய மனுஷன் என்ன பேசுறானே நம்மளால் புரிதுகவே முடியாது. அந்த புரிதலுங்கிறது இந்த நாள் இருக்கவே இருக்காது. இல்லை சேவை கரெக்டாக சொன்னாலும் தப்பாக புரியும், அவர் வேணே தப்பாக சொன்னாலும் இன்னும் தப்பாக புரியும். அதனால் இந்த மாதிரி நாட்களில் நம்ம கொஞ்சம் மியூட் மோடில் இருக்கிறது நல்லது. ரொம்ப அதிகமாக டென்ஷன் ஆகாமல், ரொம்ப அதிகமாக வந்து திங்க் பண்ணாமல், கொஞ்சம் ஃப்ரீயாக மெதுவாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். மற்றபடி நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக இருக்கும். எல்லாமே நீங்கள் திறன்பட சமாளித்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். கொஞ்சம் பக்குவமாக இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாமே சூப்பராக ஜெயிக்க முடியும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருணீல நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவில் கவனம் தேவை. கால்நடை விவசாயம் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியாக இல்லாமல் போகும். ஆனால் அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி நீங்கள் என்ன செய்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அவசரத்தன்மை இல்லாமல் பாருங்கள். வாழ்க்கை துணை கூட சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் சண்டை போட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை தூக்கம் காலி. அதனால் இந்த நாள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய நாள். துளசி செடிக்கு இந்த நாள் உணவு கொடுத்தா, அதாவது தண்ணீர் ஜலம் விட்டிங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டிதம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன அமைதி சந்தோஷம் மிக 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 அதிகமாக இருக்கக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்களில் சந்தோஷம்னா அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி எந்த விஷயங்கள் எப்படிப்பட்ட சேர்வார், எந்த செட்டு, இதெல்லாம் நட்பு தேவையா இல்லையா, இதெல்லாம் கவனமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செயல்படுத்துறது நல்லது. எல்லாமே நம்ம பக்குவமாக இருக்கோமா இல்லையாங்கிறது பார்த்துக்கணும். அதே மாதிரி எது தேவையோ அது மட்டும் பண்ணிக்கிறது நல்லது. தேவையில்லாத ஆட்கள்கிட்ட, தேவையில்லாத பழக்க வழக்கங்களை நம்ம தவிர்ப்பது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாட்டில் ரொம்ப முக்கியமானது ராஜகோபாலசுவாமி. மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி வழிபாடு பண்ணிங்கன்னா, நெய் தீபம் போட்டிங்கன்னா மனக்கவலைகள், மனக்லேஷங்கள், கஷ்டங்கள் நிகழக்கூடிய அபாரமான நாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். இந்த நாள் யாருக்கெல்லாம் நல்லா இருக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் கடகம், இரண்டாவது ராசி லக்னம் வந்து விருச்சிகம், மூன்றாவது ராசி லக்னம் மீனம். ஓரளவுக்கு காசு பணம் வருமான தயவுசெய்து சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் இருக்கிறது நல்லது. மற்றபடி பெரியசாக சூப்பரான நாள்லாம் இந்த நாள் சொல்ல முடியாது. ஆஞ்சநேயருக்கு வழிபாடு பண்ணுறது எல்லா ராசிகளுக்கும் நல்லது கொடுக்கும். அனைவருக்கும் இந்த நாள் எல்லாமே கொஞ்சம் மனசாந்தி கொடுக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி பவந்த்ரோனு கொண்டு வந்த ததாஸ்தோ. நன்றி, வணக்கம்.